இந்த 2023ல ஆண்டவர் புதிய காரியங்களை துவங்க வல்லவராய் இருக்கிறார் ஹalleluya எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும் ஆண்டவர் என்னை புதிய காரியங்கள் துவங்குவதற்கு ஏற்ற ஒரு இயந்திரமாய் மாற்றுகிறார் ஹalleluya பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின புதியவைகள் துவங்குகிறது ஹalleluya இந்த 2023 புதியவைகளுக்கான நாட்கள் ஹalleluya ஒரு பிரேக் த்ரூ ஹalleluya ஒரு திருப்பு முனையின் ஆண்டு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டு திருப்பு முனையின் ஒரு ஆண்டு இந்த ஆண்டில ஆண்டவர் நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுது ஹalleluya எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க எத்தனை பேர் உணர்றீங்க ஆண்டவர் இந்த வருடத்துல ஸ்பெஷலா இந்த வருடத்துல நிறைய புதிய காரியங்களை ஆண்டவர் நம் வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார் இந்த 2023 நிறைய பிசினஸ் தொடங்குவோம் 2023 நிறைய வீடுகளை கட்ட போகிறோம் இந்த 2023 நம்மளுக்கு முன்னே இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து விட்டு ஒரு பிரேக் த்ரூக்குள்ள கடந்து போக போகிறோம் ஹalleluya ஒரு உடைத்தெறிதல் ஹalleluya முன்னாடி இருக்கிற எல்லா மலைகளையும் உடைத்தெறிவதற்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை கூர்மையும் புதிதும் உள்ள ஒரு பற்களுள்ள இயந்திரமாய் மாற்றுகிறார் ஹalleluya எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பிரசங்கத்துக்கு ஆதாரமாக ஏசாயா 41:15 எல்லாம் எடுத்துட்டீங்களா சேர்ந்து வாசிப்போமா இப்போ இதோ ஹalleluya மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய் ஹalleluya இந்த காலவேல மறுபடியும் இந்த நியருக்கு நம்ம 2023ல நாம் கேட்ட பிரசங்கத்தின்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்க போகிறோம் இந்த 2023 அப்படிதான் ஆண்டவர் நம்மளுக்கு துவங்க உதவி செய்திருக்கிறார் ஹalleluya இந்த 2023 துவங்கி கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆயிடுச்சு அப்படிதானே 8 நாட்கள் ஆயிடுச்சு ஆண்டவர் உங்களை புதிதா உருவாக்கி இருக்கிறார் என்ன ஆண்டவர் புதுசா உருவாக்கி இருக்கிறார்ப்பா பிரதர் நான் அதை உணர்றேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் சபையை புதுசா உருவாக்கி இருக்கிறார் சபையில ஒரு புதிய அனாயிட்டிங் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் ஹalleluya இந்த ப்ராசஸ் அதாவது இந்த புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு சில ப்ராசஸ்க்குள்ள நம்மளை கொண்டு போகிறார் எப்படி ஒரு சில விதிமுறைகளுக்குள்ள நம்மளை கொண்டு போகிறார் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த ப்ராசஸ் நம்ம சக்சஸா முடிக்கும் போது அந்த விதிமுறைகளையும் அந்த அந்த காரியத்தை நம்ம சக்சஸா செஞ்சு முடிக்கும் போது நம்ம எப்படி எதற்கு ஸ்ட்ராங்கா எப்படி ஸ்ட்ராங்கா ஆகுறோம்னு பாருங்க மலைகளை மிதித்து நொறுக்குறோமா மலைகள் அப்படின்பது உங்களுக்கு முன்னபாக இருக்கிற பிரச்சனைகள்னு வச்சுக்கலாம் இதுவரைக்கும் 2022 நம்மளுடைய பிரச்சனைகள் எப்படி இருந்ததுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி இருந்துச்சு நம்ம பிரச்சனை மலை போல இருந்துச்சு எப்போ இந்த பிரச்சனை மாறுமோ எப்போ இந்த துன்பம் மாறுமோ துயரம் மாறுமோன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் 2023 ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறா இனிமேல் உன் முன்னாடி மலைகளே இருக்காது ஏன்னா யூ கோன் பிரேக் இட் ஹalleluya நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை மிதித்து நொறுக்க போகிறீங்க அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறா இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம வரிசையா 2021 இருந்து நம்மளோடு இடைபட்டு கொண்டே வருகிறார் 2021 இருந்து நம்மளோடு இடைபட்டு கொண்டே வருகிறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா நான் உன்னை பெருக பண்ணுவேன் 2021 யாருக்குமே தெரியல திருதுன்னு முழுக்கிய ரைட் அதுதான் அதுதான் அது இன் ஷார்ட்ல நான் சொன்னேன் ரைட் எடுங்க பாப்போம் வசனத்தை ஆதியாகமும் 17:2 ஆண்டவர் நம்மளை திரளாய் பெருக பண்ணுவேன்னு 2021 வாக்கு பண்ணினார் அதே போல நம்மளை திரளாய் பெருக பண்ணிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க 2021 என் வாழ்க்கையில நிறைவேறிற்று அந்த வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் ஹல்லேலூயா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறிற்று அதே போல 2022 நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்தார் உபாகமம் 8:7 உன் தேவனாகிய கர்த்தர்
உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தாரா நம்மளை? நல்ல போன வருஷம் நான் நல்லா செழிப்பா இருந்தவங்கன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா செழிப்பா இருந்தேன், ரொம்ப செழிப்பா இருந்தேன். ஆண்டவர் எல்லா துன்பத்தின் மத்தியிலும் எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் எங்களோடு இருந்தா. ஹல்லேலூயா. நம் போதற்கு சொன்னபடி அவரை எடுத்துக்கொண்டார்ந்த வசனத்தை கொடுத்து. ஆனா நம்மளுக்கு இந்த தேசத்துல தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஒரு புதிய இடம். இந்த இடத்துல இருந்து நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் புதிதா ஒரு இடத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிருக்கிறார். புதிதா ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போனா, நம்ம வெளியூர்ல இங்கிருந்து ஒரு வெளியூருக்கு போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் ஐயா, இங்கிருந்து வெளியூருக்கு போய் நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பயத்தோட போவோம்? எத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்களோ, நம்மளுக்கு விரோதமே எத்தனை பேர் செயல்படுவாங்களோ, இல்லை நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போய் வாழ போகிறோம், ஒரு புதிய ஏரியாவுக்கு போகிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருப்பானோ, எதிர் வீட்டுக்காரன் எப்படி இருப்பானோ, எப்படி செய்வாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே போகணும். ஆமே. அந்த தேசத்திற்குள்ள ஆண்டவர் கொண்டு போயிட்டு, ஆண்டவர் இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுகிறார்? ஐசாயா 41:15. ஓகே, இப்போ எல்லாம் சேர்ந்து இதை வாசிப்போம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல நம்ம திரளாக பெருக பண்ணினார், ரெண்டாவது ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ளே கொண்டு போனார். இப்போ அந்த தேசத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படி ஆண்டவர் அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் நாம் சமாளிப்பதற்காக ஆண்டவர் நம்மளை எப்படி மாற்றுகிறார்? இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். அப்போ புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் நம்மளை மாற்றுகிறார். இந்த 2023 நீங்க உங்களுக்கு விரோதமா எழும்புறதை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, ஐ ஹாவ் எ நியூ டீத். எனக்கு புதுசா பல்லு இருக்கு. பல்லு செட்டு கிடையாது. நீங்க பல்லு செட்டு நினைச்சிடக்கூடாது. எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கான ஒரு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரம். எந்திரம் என்பது எதை குறிக்கிறது? எந்திரம்ன்றது பார்த்துருக்கீங்களா? எந்திரம்ன்றது ஒரு மிஷின். அந்த மிஷின் இப்போ ஒரு மலையை ஹோல்ஸ் போடணும் அப்படின்னா, அதுக்கு எதை வச்சு ஓட்ட போடுவாங்க தெரியுமா? மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்கிறீங்க, எதை வச்சு ஐயா மலையை ஓட்ட போடுவாங்க? விச் இஸ் ஆர் பெஸ்ட் கட்டிங் மிஷின், அதாவது கட்டிங் டூல் ஆர் கட்டிங் டீத், எது பெஸ்ட் கட்டிங் டீத் ஐயா? டைமண்ட். எஸ், டைமண்ட் இருக்கிறதுல ரொம்ப ஷார்ப்பானது. அதை வச்சுதான் குடைய முடியும். இருக்கிறதுல பெஸ்ட் கட்டிங் டீத் அப்படின்னா நாங்கள் மெக்கானிக்கல்ல நாங்கள் படித்தது அதுதான். பெஸ்ட் கட்டிங் டீத்னா என்னதான்? டைமண்ட். அந்த டைமண்டை வச்சு தான் ஓட்ட போடுவாங்க. ஆனால் அந்த டைமண்ட் அந்த ப்ராசஸ்க்கு, அதாவது அந்த ஓட்டை போடுவதற்கு அந்த டைமண்டு அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த டைமண்ட் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், அந்த டைமண்ட் நல்லா ப்ராசஸ் பண்ணிக்கணும். இட் ஷுட் கோ அண்டர் சம் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ளே போனாதான் அந்த டைமண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா, அது அப்போ தான் அந்த மலையை மிதித்து நொறுக்குவதற்கு அது ஸ்ட்ராங்காகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணது போலயே உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் காமிக்க விரும்புகிறேன். ஒரு ஷார்ப்னர் இருக்கு. இந்த ஷார்ப்னரோட வேலை என்ன? இந்த ஷார்ப்னரோட வேலை என்ன? ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுங்க, இந்த ஷார்ப்னரோட வேலை என்ன? என்ன பண்ணும்? கூர்மையாக்கும். இந்த ஷார்ப்னர் என்ன பண்ணும் ஐயா, கவனிக்கிறீங்களா? ஷார்ப்னர் என்ன பண்ணும்? ஷார்ப்னர் என்ன பண்ணும்? கூர்மையாக்கும். கூர்மையாக்குறதுக்கு இந்த ஷார்ப்னர் இந்த பென்சிலுக்குள்ள ஃபர்ஸ்ட் போகணும். போய் என்ன பண்ணுவோம் நம்ம? ட்விஸ்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? திருப்புவோம். நல்லா திருப்பிக்கிட்டே இருப்போம். ஸோ இதை நம்ம திருப்பிக்கிட்டே இருந்தோன்னே ஷார்ப் ஆயிருமா? ஆகுமா? ஆகாதா? உங்களுக்குலாம் விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எனக்கு புரியுதுன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். ஒரு ஷார்ப்னருக்குள்ள ஒரு பென்சிலை கொடுத்து நம்ம திருக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அது ஷார்ப் ஆகும். திருக திருக ஷார்ப் ஆகும். எதனால அது ஷார்ப் ஆகுது? அதுக்குள்ள பிளேடு இருக்குது. அப்போ இந்த பென்சிலுக்கு வாய் இருந்தா என்ன பண்ணும்? அழும். பென்சிலுக்கு வாய் இருந்தா என்ன பண்ணும்? அழும். அப்போ இந்த பென்சில் என்ன பண்றோம்? ஒரு சில
process குள்ள நம்ம கொண்டு போறோம் திருக்கிட்டே இருக்கோம் என்ன பண்றோம் ஷார்ப் பண்றதுக்கு திருக்கிட்டே இருக்கோம் இதை எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேனா அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சில நேரம் நம்மள ஒரு கூர்மையான ஒரு ஷார்பான மெண்டாலிட்டிக்கு நம்மள கொண்டு வரணும் அப்படினா இந்த மாதிரி ஒரு ஹார்டான process குள்ள நம்மள கொண்டு போறார் ஆமே உணர்ந்தவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் அப்ப என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காக நன்றி ஏன் அப்படினா ஆண்டவர் என்னை இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன் அதனால தான் இந்த process நம்ம திரிகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துல நடக்கிற போராட்டங்கள் நம்ம தனிப்பட்ட முறையில் சந்திக்கிற போராட்டங்கள் நமக்கு ஃபைனான்சியல் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாங்கி நல்லா கேளுங்க இந்த ஷார்ப்னரை நான் பாதியிலே எடுத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன் எழுதுவதற்கு ஏற்ற கூர்மை இதில் இருக்காது எப்படி இருக்கும் மொட்டையாக தான் இருக்கும் இதை நான் பாதியிலே உருவிட்டேன்னு வைங்க நான் ஃபுல்லாக அந்த ப்ராசஸ்க்குள்ள போகாம அந்த கூர்மை ஆக்குறதுக்குரிய ப்ராசஸ்க்குள்ள என்னை ஒப்பு கொடுக்காம பாதியிலேயே அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை விட்டு நான் பின்மாற்றத்திற்கு வந்து விட்டேன் என்று சொன்னால் அந்த ப்ராசஸ்க்குள்ள என்னால் ஃபுல்லாக இருக்க முடியாது அப்போ நம்ம எப்படி இருப்போம் மொட்டையான கோடாரி மாதிரி இருப்போம் இந்த கோடாரி கதை தெரியுமா ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுங்க கத்தி எப்ப வெட்டாம போகும் நாங்க சமையல் கட்டு பக்கமே போனது இல்லையே தம்பி எங்ககிட்ட வந்து கேக்கீங்களே பரவாயில்ல நிறைய பேர் நீங்க வீட்டுல சமைக்கிறீங்க நிறைய பேர் வீட்டுல இருந்து சாப்பாடு வரும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் யார் செஞ்சதுன்னு கேட்டா அங்கிள் செஞ்சதுன்னு வரும் ஆண்கள்லயும் சமைக்கிறவங்க இருக்கிறாங்க குட் செஃப் எல்லாம் இருக்கிறாங்க அப்ப கத்தி எப்ப வெட்டாம போகும் மலிங்கிட்டுனா வெட்டாம போகும் அப்ப இந்த கோடாரி ஊர்மையாக்க படவில்லை அதனாலதான் கையை விட்டு வலிக்கு போயிருக்கு அப்ப நம்ம யோசிக்கலாம் அப்படிலாம் இல்லையா ஒருவேளை அவர் பிடிக்கிறவர் சரியா பிடிக்காம இருக்கலாம் அப்படி இல்லை அவர் கொடுத்த வேலையை அவர் கரெக்டா செஞ்சவர் அந்த பாடசாலையில தீர்க்கதர்சன பாடசாலையில இருந்தவர் அந்த ப்ராஃபிட் வந்து கரெக்டா செஞ்சவர் நல்லா கரெக்டா வெட்டிக்கிட்டு இருந்தவர் ஆனாலும் அவர் கையை விட்டு நழுவி போயிருச்சு அந்த கோடாரி ஏன் அப்படின்னா அது சரியாக கூர்மையாக்கப்படவில்லை நல்லா அது சாணம் பிடிக்கல ஒருவேளை சாணம் பிடிச்சிருந்தா ஒரே வெட்டில் என்ன பண்ணிருக்கலாம் வெட்டி வெட்டி தாழ்த்திட்டே போயிருக்கலாம் இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரம் நம்ம சாணம் பிடிக்காமையே இருக்கிறோம் மழுங்கட்டன்பாங்க தெரியுமா ஒரு சில பேர் என்ன என்ன திட்டினாலும் மழுங்கட்டையா இருக்கான் என்ன சொன்னாலும் இவனுக்கு புத்தியே வரமாட்டேங்க ஐயா என்ன திட்டினாலும் இவனுக்கு சூடு சொரணையே இல்லை அப்படிதானே சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூர்மையா இல்லாதனால ஒரு சில இடங்கள்ல நம்ம தவறி போகிற காரியங்கள் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு பிரேக் த்ரூவை சந்திக்கணும் ஒரு இடத்துல போய் நம்ம முன்னேறி செல்லணும் அதை வெட்டி வீழ்த்தி முன்னேறணும் அப்படின்னா அதுக்குரிய கூர்மை நம்ம கிட்ட இல்லை அந்த கூர்மைன்றது நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா வேத வாசிப்பு செபமாகட்டும் ஆண்டரோடு உட்கார்ந்து செலவழிக்கிற நேரங்கள் ஆகட்டும் அது நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை அதனால நம்ம என்ன பண்ணுகிறோம் மழுங்கட்டையாவே இருக்கிறோம் பிரதர் எனக்கு இந்த பிரச்சனையை போராடி ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் இல்லை ஆமாப்பா நீ மழுங்கட்டையா இருக்க அதனாலதான் உனக்கு போராடி ஜெயிக்க முடியல அப்போ இந்த மழுங்கட்டையா இருக்கிறதுனால என்ன பண்றோம் இந்த மாதிரி காரியங்களுக்குள்ளேயும் நம்மளை ஈடுபடுத்துகிறோம் இங்க நம்ம ஒரு பிரேக் த்ரூக்குள்ள போன அதாவது ஒருத்தரை எதிர்த்து செல்ல வேண்டும் நம்மளை ஆண்டவர் நம்ம ஒரு 2023 அந்த வசனம் கொடுத்தோடனே நம்மளுக்கு நம்ம நினைச்சிருப்போம் ஆண்டவர் நம்மளுக்காக தான் கொடுத்திருக்கிறார் நமக்காக தான் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அந்த வசனத்தை நம்ம உட்கொண்டிருப்போம் ஆனா ஒரு அவிசுவாசம் நமக்குள்ள ஒருவேளை இந்த வருஷமும் 2022 நம்ம பட்ட போராட்டங்கள் எல்லாம் திரும்பவும் வருமோ
ஏன் இந்த யோசனை ஏன் இந்த போராட்டம் அப்படினா ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் காத்திருப்பது இல்லை இந்த 2023 துவக்கத்திலே நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன் நீங்கள் என்ன பிரச்சனை என்ன போராட்டத்துக்குள்ளாக நீங்கள் சென்றாலும் நீங்கள் காத்திருக்க வேண்டியது ஆண்டவருடைய பாதத்தில் ஆமென் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க காத்திருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் நாம் அதை காத்திருந்து பலனடைந்து மலைகளை நொறுக்கி பதருக்கு ஒப்பான ஆக்கின ஒரு சில ஆட்களை குறித்து நான் உங்களுக்கு காமித்து கொடுக்க விரும்புகிறேன் ஆக்கின ஒரு சில ஆட்களை குறித்து நான் உங்களுக்கு காமித்து கொடுக்க விரும்புகிறேன் 2 சாமுவேல் 5 அதிகாரம் 17 வசனம் முதல் 25 வசனம் வரை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த 2023ல ஆண்டவர் நமக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் பயங்கரமானது என்ன பிரச்சனை வந்தாலும் நொறுக்கிட்டு போவோம் அப்படிங்கற ஒரு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார் அப்ப இத கேட்ட உடனே சும்மா இருக்க தோணுமாயா இருக்காது ஒரு சில பேர் வம்பிழுப்பாங்க பாத்திருக்கீங்களா அவன் நல்லா இருக்கான்பா அவனுக்கு என்ன பிரச்சனை அவனால எல்லாமே செஞ்சு முடிச்சிர முடியும் அப்படினா நம்ம வம்பிழுத்து பாப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை பாத்திருக்கீங்களா போய் என்ன அவனால செய்ய முடியுதுன்னு பாப்போம் பிசாசு ஆனவன் அவனுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் எப்போ ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்களா இருக்கிறீர்களோ அப்ப பிசாசு குருகுருன்னு இருக்கும் நீங்க எப்ப எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கிறீங்களோ அப்ப பிசாசுக்கு ஒரு மாதிரி குருகுருன்னு இருக்கும் என்னடா இவன் எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கானே ஆண்டவருடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு ஏதுவான எல்லா கேப்பபிலிட்டியும் எல்லா எபிலிட்டியும் கொண்டவனா இருக்கானே இவனை என்ன பண்ணா கீழே தள்ளலாம் அப்படிதான் யோசிச்சுட்டே இருப்பான் சோ அதே போலதான் இங்க அப்படி ஒரு போராட்டம் வருகிறது வாசிங்க தாவீதை போதும் இங்க ஃபர்ஸ்ட் தாவீது என்ன பண்றாரு அவனுக்கு எதிர்த்து வராங்க அப்படின்னு தெரிஞ்சவனே தாவீது என்ன பண்றாரு ஒரு அரணிப்பான எங்க போகிறாரு இடத்திற்கு போனான் அரணிப்பான இடம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆங்கிலத்துல த ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது பாதுகாப்பான இடம் பாதுகாப்பான இடம்னா எதுங்க சொல்லுங்க பாதுகாப்பான இடம்னா எதுங்க ஆண்டவருடைய சன்னிதானம் ஆண்டவருடைய சன்னிதானம் தான் பாதுகாப்பான இடம் அப்போ தாவீதுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தாவீது எத்தனையோ சிட்டிஸ தன்னோட கைவசம் வச்சிருந்தாரு தாவீதை காட்டிலும் பெரிய ராஜா இல்ல தாவீதை காட்டிலும் நல்ல யுத்தம் செய்கிறவர்கள் இல்லை தாவீது நல்ல பலவானா இருந்தாரு ஆனா தாவீதுக்கு ஒரு பலத்த கோட்டை அப்படினா எங்க ஆண்டவருடைய சன்னிதானம் தான் ஆண்டவருடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் தான் சோ அடுத்து வாசிங்கக்கா 18 சரி இங்க என்னன்னா தாவீதுக்கு தெரியும் தாவீது நல்ல படைபலம் கொண்டவரா தாவீது நல்ல படைபலம் கொண்டவர் தாவீது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கக்கூடியவர் தாவீது நல்லா பலவான் தாவீது எதைனாலும் மேற்கொள்ள வல்லவர் ஆனாலும் தாவீது இங்க இப்ப யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேக்குறான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் ஆண்டவர் கொடுத்து விட்டார்னு சொல்லிட்டு ஒரு தடவை வேற ஒண்ணு இல்ல நம்ம அந்த பிராமிஸ் கார்டு நம்ம கையில ஒன்னு கிடைக்குது பாருங்க குட்டியா சரியா இப்போ ஒரு ஆளுக்கு எல்லாவித வியாதியும் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அவங்க ஆண்டவர் கிட்ட அதாவது ஜெபிக்காம வேதம் வாசிக்காம அன்னைக்கு தான் நியூ இயருக்கு தான் வந்திருக்குன்னு வைப்போம் அந்த கேஸ் நியூ இயருக்கு தான் வந்திருக்கு சர்ச்சுக்குள்ள வந்து பார்த்தவொடனே அவரை எடுத்தோடனே நான் உன்னை குணமாக்குவேன் ஐ வில் ஹீல் யூ அப்படின்னு ஒரு வேத வசனம் கிடைச்சிருது இந்த பாடி என்ன பண்ணும் வந்திருக்க பாடி வெளியே போய் புகை வண்டி ஊதும் தண்ணி அடிக்கும் வந்திருக்க ஆளை சொல்றேன்
பாடினோனே செத்தவங்கள நினைச்சிரப்படாதீங்க வந்தர் கால எல்லா பழக்கமும் உள்ளது உடம்பல ஊறுப்பட்ட வியாதி இருக்கு இந்த வசன அட்டை எடுத்தோனே அதுக்கு ஒரு தைரியம் அங்க ரட்சிப்பும் கிடையாது உள்ள ஞானஸ்தானமும் கிடையாது அவருக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு நெருங்கிய உறவும் கிடையாது இந்த அட்டையில இருக்கிறத பார்த்தோன்னே அதுக்கு ஒரு ஆசை ரைட் அப்போ ஆண்டவர் என்னை குணமாக்குவாரு இந்த அட்டையில வந்திருக்கலோ அப்படின்னு போய் ஒரு அரை கிலோ மைசூர் பாக்கு ஒரு அரை கிலோ மிச்சரு அது போக தேவையான இந்த ஊருக்கு வெளியே இருக்க கடை அங்க போய் ஒரு ரெண்டு பாட்டிலு ஒரு நாலு பாக்கெட் சிகரெட்டு இதை வாங்கிட்டு ஆள் போய் இது செஞ்சுட்டு திடீர்னு மறிச்சு போயிருது இப்ப எப்படி இருக்கும் இதுதான் அந்த ஆளுக்குரிய விசுவாசமா இருக்கும் என்ன அந்த ஆளுடைய விசுவாசமா இருந்திருக்கும் நம்பிக்கையா இருந்திருக்கும் அந்த அட்டையில நான் அந்த வசனத்தை பார்த்தேன் அந்த அட்டையில அந்த வசனத்தை பார்த்தேன் சும்மா அட்டையில மட்டும் பார்த்தா போதுமா நம்மளுக்கு இன்னைக்கு வசனம் அட்டையில வந்திருக்குல்லோ வந்தோடனே அந்த வசனத்தை பார்த்து அதை பார்த்தா மட்டும் போதுமா அதை எத்தனை பேர் வச்சு நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்னதான் நீங்க ஸ்ட்ராங்கான ஆளா வேணா இருக்கலாங்க நீங்க என்ன வேணாலும் பலவான்களா இருக்கலாம் நீங்க என்ன வேணா சத்துள்ள ஆட்களா இருக்கலாம் அந்த அட்டையை பார்த்து நீங்க திருப்தி ஆயிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்க கேட்கலாம் அதுல வசனம் இருக்குல்ல வசனம் உள்ள கிரியேச்சுன்னா நீங்க அர்ப்பணிக்கணும்ல ப்ராசஸ் இருக்குல்ல நீங்க குருட்டாம் போக்கல நம்பாதீங்க சும்மா வெளியே இருக்கவங்களை சொல்றதெல்லாம் வி ஆர் இன் எ பெண்டிகாஸ்டல் ஃபேமிலி பெந்தெகோஸ்ட் உபதேசத்துல நாம் இருக்கிறோம் சும்மா குருட்டாம் பக்கல நான் எனக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு சைனை தாரும் சைனை தாரும் சைன் இல்லை என்ன தெரியுமா அர்த்தம் ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் அடையாளத்த தரும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டனை ஆசீர்வதிச்சா போ அந்த ஆண்டுகள பஸ்ஸுக்குள்ள ஆசீர்வதிச்சிட்டாரு ஒரே அடி ஆண்டவர் மேல ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு அப்படி கிடையாது காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பிரேயர் பண்ணணும் காலையில கிடைக்கிற நேரம்லாம் ஜெபிக்கணும் வேதம் வாசிக்கணும் இங்க தாவீதுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு ஆண்டவருடைய சன்னிதானிதான் ஆண்டவருடைய ஸ்ட்ராங் ஹோல்டுக்குள்ளதான் அவர் இருந்தாரு ஆனாலும் அவனுக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய படை வீரர்களை கொண்டு பிலிஸ்தியர்களை முறியடிக்க முடியும் அவருக்கு அந்த வில் பவர் இருந்தது அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ல இருந்தனால அவருக்கு அந்த தைரியம் இருந்துச்சு அந்த படைபலம் இருந்துச்சு ஆனாலும் அவர் என்ன கேட்கிறாரு எங்க போய் காத்திருந்தாரு ஆண்டவர்கிட்ட இடத்துல போய் கேட்கிறாரு ஆண்டவரே நான் போனா இதை ஜெயிக்க முடியுமா அவனுங்களை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை போகலாமா ஆமென் போ நிச்சயமாய் சொல்லுங்க உனக்கு அவங்களை ஒப்பு கொடுப்பேன் இந்த 2023ல அதே போலதான் நம்மளுக்கு வாக்கு பண்ணிருக்கிறா அவர்களை நம் கையில ஒப்பு கொடுப்பா ஹாலேலூயா எவ்வளோ பெரிய மலை போல உள்ள பிரச்சனையா இருக்கட்டும் அதை ஆண்டவர் உங்கள் பட்சகமாய் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருவா விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஹாலேலூயா ஹாலேலூயா பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செர்வாவேல் முன்னே சமமாகுவா பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செர்வாவேல் முத்திரை முத்திரை மோதிரமா தெரிந்து கொண்டாரே முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே இயேசுவின் நாமத்தாலே பெறுவோமே ஆமே இயேசுவின் நாமத்தாலே பெறுவோமே ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபும் கரங்களை தட்டி அவர் நம்முடைய எப்படி தாவீது கைகள்ல அவருடைய எதிரிகளை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல உங்களுடைய கைகளிலும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் கலங்காதே கலங்காதே
மலைகள் இருக்கிற இடத்தெல்லாம் ஆண்டவர் வழிகளை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஆமென். அதே போல தான் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பேன் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அடுத்து வாசிங்கக்கா. திரும்ப அந்த வசனத்தை எல்லாரும் எடுங்களேன். அதுல ஒரு டீப் மீனிங் இருக்கு. ஆண்டவர் எப்படி அதை வாசிங்க திரும்ப. பாகால் பிரகாசம் அப்படின்றது ஒரு பேர், பால் பிரகாசம் அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கு. வாசிங்க. தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல அப்படின்ற போது ஒரு டீப் மீனிங் இருக்குல்ல. தண்ணீர் உடைஞ்சு ஓடுறது எப்படி ஓடும்? சொல்லுங்களேன். அடிச்சு இந்த விவசாயம் பண்றவங்க எல்லாம் சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணுவோம்? தம்ம பாத்தி கட்டி வச்சிருப்போம். அப்படித்தானே பேர் பாத்தி சொல்லுவீங்க? பாத்தி கரெக்டா? ரைட். பாத்தி கட்டி வச்சிருப்போம் ஒரு இடத்துல. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம தண்ணி போக விடணும். நம்ம என்ன பண்ணுவோம்? மண்வெட்டி. அந்த மண்வெட்டி எடுத்து என்ன பண்ண போறோம்? ஒரு வெட்டு வெட்ட போறோம். வெட்டினோட அந்த தண்ணி எப்படி ஓடும்? பிச்சுக்கிட்டு ஓடும் ஸ்பீடா. ஏன்னா தேங்கி இருக்கிற தண்ணி பிச்சுக்கிட்டு ஓடும். இங்கே ஆண்டவர் ஒரு மனுஷனை கொண்டு ஒரு காரியம் செய்தார்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் நல்லா யோசிச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய அதிகாரி வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும், சார் அவங்க கிட்டலாம் போகவே முடியாது, அவன் பக்கத்திலே போக முடியாது. எவ்வளோ பெரிய பொசிஷன்ல வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை செயலாற்றுகிறார், ஆண்டவர் உங்களை வழி நடத்தி கொண்டு செல்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆளானாலும் பிச்சுக்கிட்டு ஓடுவான். ஆமே, பிச்சுக்கிட்டு தான் அவன் சொல்றான். தண்ணீரை போல ஓடினானா ஓட்டத்தை பார்க்கவே முடியாது. தண்ணி ஓடு தண்ணீர்னா எங்க அப்பா சொல்லுவாங்க, இங்க ஒரு இடத்துல போய் குளிக்க போவோம், அந்த இடம் பேர் என்னப்பா? மகிழ்ல. எங்க அப்பா சொல்லுவாங்க, அது ஓடு தண்ணீர், நாங்க அந்த தண்ணியில போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேக் நல்லாவே இல்ல சி, எல்லாம் குளிக்காங்க அப்படின்னா அப்பா சொல்லிட்டு, அது ஓடு தண்ணீடா, ஓடு தண்ணியில எதுவுமே நிக்க முடியாதுடா, எல்லாம் போயிடும், அழுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு. அதே போல இங்க சொல்றாரு, தண்ணீர் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருகளை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இந்த கால வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக தண்ணீர் ஓடுகிறது போல ஆண்டவரே நீர் உடைத்து ஓட பண்ணுகிறீர். ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. ஏன் இந்த ப்ராசஸ், எப்படி இந்த ஓட பண்ணுகிறது, இந்த தண்ணீரை போல ஓட பண்ணுகிறது அப்படிக்குரிய காரியங்கள்லாம் எதனால தெரியுமா? ஆண்டவர் இந்த 2023 உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அப்படிப்பட்டது. ஏசாயா 41:15 பிரகாரம், ஹல்லேலூயா, போரடிக்கிறதுக்கு உன்னை நான் புதிதும் கூர்மையுமான பற்கொள்ள இயந்திரமாக்கி இருக்கிறேன், அதனால உனக்கு முன்னாடி ஒருவனும் நிக்க முடியாது. ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தி. ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது.
கொஞ்சம் process கஷ்டம்தான் கொஞ்சம் process கஷ்டம்தான் அந்த இதேதான் இந்த பென்சில் வெளிய வச்சிட்டோம் அப்படினு வைங்களேன் இந்த ஷார்பா இருக்குறது எப்ப வேணாலும் உடைஞ்சு போயிடும் நான் சொல்றது புரியதா அந்த பென்சில் வெளிய இந்த கூர்மையா இருக்குறது எப்படி வேணாலும் உடைஞ்சு போயிடும் ஏதாவது ஒரு நாக் வந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஸ்ட்ரெஸ் அதில் கொடுத்தோம் அப்படின்னா எதுலையாவது வச்சு ஒரு அமுக்கு அமுக்கணும்னா உடஞ்சி போயிடும் இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஏதாவது ஒரு போராட்டம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுகிறோம் சொல்லுங்க உடஞ்சி போயிடுறோம் ஒரு பிரச்சனை வருது எப்பனுக்கே ஒரு பிரச்சனை வருது ஸ்கூலுக்கா அனுப்புறாங்கப்பா படிக்க வைக்கிறாங்கப்பா இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களோட பிரச்சனை பெரியவங்களோட பிரச்சனை நம்மளை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தோ தெரியாமலும் நம்ம கடனை வாங்கியிருப்போம் இஎம்ஐல போட்டிருப்போம் ஆசைப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருக்கிறார் அதனால நானும் வாங்க வேண்டும் என்று இஎம்ஐ போட்டிருப்போம் கஷ்டம்தான் இஎம்ஐ வாழ்க்கையெல்லாம் சென்னையில இருக்கிறவங்களாம் ஓடுவான் வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு வெளியே கடன்காரர் வந்து கூற அனுபவங்கள்லாம் இருந்தது சென்னையில எங்களுக்கு இல்லை நீங்க என்ன எங்களை பார்க்கப்படாது அப்படி பக்கத்து வீடு அங்க நடந்த காரியங்களை சொல்றேன் இப்படி எல்லாம் இருந்தது அந்த பிரச்சனைகள் மத்தியில் என்ன பண்ணுகிறோம் நம்ம ஆண்டவர் ஸ்ட்ராங் ஹோல்டுக்குள்ள இருக்காதனால ஆண்டவர் நம்மளை உருவாக்கினதை நாம் மறந்து விடுகிறோம் எப்படி மறங்குறோம் எது எப்படி ஆண்டவர் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறாரு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் மாற்றி வைத்திருக்கிறார் நம்ம அதை மறந்து விட்டு என்ன பண்ணுகிறோம் உடைந்து விடுகிறோம் உடைந்து விட்டோட திரும்ப என்ன நடக்குது process starts நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு களிமண் ஒரு பானை உருவாக்குவதற்கு களிமண் என்னென்னலாம் பண்ணப்படுகிறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் மிதிக்கணும் திரும்ப அதை எடுத்து ஒரு கெமிக்கல் process நடக்கணும் திரும்ப அதை ஒரு சக்கரத்துல போட்டு கிரு 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 சுத்த விடணும் சுத்த விட்டு ஆண்டவர் அப்படியே கைகளை வைத்து அழகா ஒரு ஷேப்பு கொண்டு வராரு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு தீச்சட்டி தீ அடுப்புக்குள்ள எடுத்து வச்சிடுறாங்க வச்ச உடனே தான் அது என்ன பண்ணுது ஸ்ட்ராங் ஆகுது அதே போலதான் இந்த நாட்களில கூர்மை ஆக்குறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு அதை மோல்டு பண்றதுக்கு அது உருவாக்குறதுக்கு கூர்மை ஆக்குறதுக்குன்னு உள்ள ப்ராசஸ் என்னன்னா நம்மளை ரொம்ப மாதிரி போட்டு அப்படியே அறுப்பாரு ஆண்டவர் போட்டு ஸ்லைஸ் பண்ணுவாரு வச்சு திருகு திருகுன்னு திருகுவாரு ஐயோ விட்டுட்டு ஓடிடலாமா எதுக்கு இந்த ஊழியம் என்ன பண்ணாலும் நாங்க நேரத்துக்கு வரமாட்டோமே என்ன பண்ணாலும் நாங்க ஆண்டவருக்காக ஊழியம் கரெக்டா செய்ய மாட்டோமே எதுக்கு இந்த ஊழியம் விட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்லாம் தோன்ற நேரத்துலதான் ஆண்டு அந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்து நம்மளை மறுபடியும் உருவாக்குவார் டோன்ட் வெரி கலங்காதப்பா திகையாத ஏன் கவலைப்படுற உன்னை அழைத்தது நான் அல்லவோ நீ உன்னை எதிர்த்து நிக்கிறவங்க யாரும் பச்சத்தில் இருக்க மாட்டாங்கப்பா உன்னை எதிர்த்து நிக்கிறவங்க யாரும் முன்னாடி இருக்க மாட்டாங்க எல்லாரும் அழிந்து போவார்கள் எல்லாரும் அழிந்து போவாங்க அதுக்காக தான் நான் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் அதுக்காக தான் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் உன்னை உருவாக்கி புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் ஏன் தெரியுமா ஓ முன்னாடி சத்துருக்கள் தண்ணீரை போல ஓடுவார்கள் தண்ணீரை போல ஓட வைக்கிறதற்காக உனக்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அதனால நீ எதையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் எதையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் Because I have called you, நான் உன்னை அழைத்திருக்கிறேன் நான் உன்னை தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன் தாயின் கருவிலே முன்குறித்த இந்த நாளிலே இங்க வந்து இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே இட் வாஸ் ப்ரீபிளான்ட் ஹல்லேலூயா இது முன்குறிக்கப்பட்டது இது யதார்த்தமாய் நடக்கிற ஒரு காரியம் அல்ல இட் வாஸ் ப்ரீபிளான்ட் தட் யூ ஹேவ் டு பி இன் திஸ் பிளேஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு வருவது அது முன்குறிக்கப்பட்டது அதனால தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அதனாலதான் ஆண்டவர் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் அடுத்த வாசிங்கக்கா
Hallelujah. Amen. Amen. Vasinge, vasinge. Amen. 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 Okay, okay, bodo. அந்த 21 வசனத்துல அங்கே பெலிஸ்தர் தங்கள் ஓடி போகும்போது என்ன பண்றாங்க, அவங்களுடைய விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவர்களை தாவீது அவர் மனுஷனும் சுட்டரிக்கிறார்கள். இந்த நாட்களில ரொம்ப முக்கியமான டாபிக் இதுதான். இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமா அநேக சட்டங்கள், சட்டைகள், பேண்டுகள் நிறைய வருது. மதமாற்று சட்டம், அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, போய் டிராக்ஸ் கொடுத்த அடிப்பாங்க, ஜெபம் பண்ண அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னா, நம்ம அடிக்கிற அடியில அவன் எதை விட்டுட்டு ஓடுறான் பாருங்க, வாசிங்கக்காத விக்கிரங்களை விட்டுட்டு ஓடுறான். விக்கிரங்கள்னா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல, நான் இன்னும் இன் டீட்டெயிலாக சொல்லணும் தேவையில்ல. நல்லா ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நன்றாக புரியும் விக்கிரகங்கள்ன்றது என்னன்னு, உங்களுக்கு நன்றாய் தெரியும். விக்கிரங்களை விட்டு ஓடி போனார்கள், அவைகளை தாவீதும் அவர் மனுஷனும் சுட்டரித்தார். அதனால இந்த வருஷத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு விரோதமா செய்யப்படுகிற பில்லி சூனியமோ மந்திரமோ தந்திரமோ எதா வேணாலும் இருக்கட்டும், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த லெமன் புழிஞ்சு வச்ச குங்குமம், அந்த குங்குமத்தை மட்டும் கழுவிட்டு லைட்டா உப்பும் சுகரும் போட்டு லெமன் ஜூஸ் குடிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும்டாமாங்க. அதே மாதிரி முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னு பயந்தா செய்யாதீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், புதிதும் கூர்மையுமான பற்கொள்ள இயந்திரமாய் மாற்றிருக்கிறார். அதனாலதான் கூர்மையுள்ள இயந்திரமாய் மாற்றிருக்கிறார். அதனாலதான் பெலிஸ்தியர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடி போனார், அவர்களை தாவிதும் அவர் மனுஷனும் சுட்டு. ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. நீங்க இந்த வருஷத்துல சொல்லுங்க, எனக்கு விரோதமா எழும்பப்படுகிற எல்லா தீயன அம்புகளையும் நானே சுட்டரிப்பேன். ஹல்லேலூயா. ஜெபத்தினால நானே மேற்கொள்ளுவேன், நானே மேல் விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நானே மேற்கொள்ளுவேன், நானே மேற்கொள்ளுவேன். தாவிதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தது போல நானும் என் குடும்பத்தாரும் எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா மந்திர தந்திரங்களில் இருந்தோம் நானும் என் குடும்பத்தாரும் அதை சுட்டரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கா நம்ம கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து போதும் இந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி வசனத்தை நம்ம வாசினோம் அப்படின்னா, கரெக்டா 22 வசனத்துலனா பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து அப்படின்னு இருக்கு. அப்ப ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி அடிபட்டு போயிட்டானுங்க. அடி உங்க வீட்டு அடி, எங்க வீட்டு அடி இல்ல, வச்சு பழந்து அமிச்சிட்டாங்க. எப்படி ஓடினானுங்களா அவனுங்க, தண்ணீரை போல ஓடி இருக்கானுங்க. ஆனா நீங்க என்ன நெஞ்சு அழுத்தா திரும்ப வருவானுங்க. இந்த இடத்துல திரும்பவும் வந்தார்கள் இருக்கு. அப்போ பிசாசுக்கு, இந்த பிசாசு இருக்கான் பாருங்க, ஒரு மானம் கெட்டவன். பிசாசு யாரு சொல்லுங்க, நீங்களா பிசாசு கச்சிக்கலோ இல்ல சொல்லுங்க. பிசாசு மானம் கெட்டவன், என்ன காரி துப்பினாலும் திரும்ப வருவான். அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பினாலும் திரும்ப வருவான் பிசாசு. என்ன அடி அடிச்சாலும் திரும்ப வருவான். அதே போலதான் இன்னைக்கு அவனுக்கு நல்லா தெரியும், இவன் தேவ மனுஷன், இவள் தேவ மனுஷி, இவ கிட்ட போன நம்மளால நிக்க முடியாது. புன்னந்தாள் பரணியில் அடிக்க ஓடி இருப்பான். ஆனாலும் ஒரு நட்பாசை, திரும்ப வந்தா நம்மள சேர்த்துக்குவானோ ஏத்துக்குவானோ ஒரு ஆசை. ஆனா திரும்ப என்ன நடக்குது அப்படின்னா, வாசிங்க இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. போதும் இப்போ இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தாவீது ஏற்கனவே பெலிஸ்தியர்களை முறியடித்தவன், ஆமாவா இல்லையா?
ஆமாவா இல்லையா? தாவீது ஏற்கனவே பெலிஸ்தியர்களை முறியடித்தவன். அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? தாவீது திரும்பவும் போய் அடிச்சிருக்கலாம். திரும்பவும் எனக்கு இந்த பிரச்சனை, தம்பி ஐ அம் எக்ஸ்பர்ட் இன் திஸ் ப்ராப்ளம், நான் இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸ்பர்ட் சார், நான் கொடுத்த ஐடியால இந்த இந்த ப்ராப்ளமே காணாம போயிடும் சார், நான் ஏற்கனவே யுத்தம் பண்ணி பெலிஸ்தியர்களை நான் தண்ணீரை போல ஓட விட்டுவேன் சார், போய் அடிச்சிருக்கலாம்ல, போய் அடிச்சிருக்கலாம்ல. ஆனா தாவீது மறுபடியும் என்ன பண்ணுகிறான்? தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான், மறுபடியும் அவனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு புதுசு கூர்மை எந்திரமா மாத்திட்டாரே போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரன கொடையப்படாது. ஏன் ஆண்டவனே புதுசா மாத்திட்டாரு, கூர்மையான பற்கள் எந்திரமா இருக்குது அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ எதிர் வீட்டுக்காரங்களுக்கோ தொல்லை கொடுக்கப்படாது. ஆண்டவர் என் பட்சத்தில் ஆண்டவர் அப்படி இருக்க மாட்டாரு. நல்ல காரியத்துக்கு உங்களுக்கு இருப்பாரு, தீமையான காரியங்கள் உங்க கூட நிக்க மாட்டாரு. அதே போலதான் இங்க தாவீது கேட்கிறான், கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு? ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஸ்டாட்டிக் சொல்லுவாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாரு. இப்ப வேற ஒண்ணு இல்ல ஆண்டவரே, நாங்க சபை கட்டி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, நாங்க ஒவ்வொரு ஆட்களா போய் பார்த்தோம், எங்களால முடிஞ்ச அளவு கலெக்ஷன் ஆச்சு, நாங்க கட்டி முடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ணும் தெரியல, கையில காசே கிடையாது, கொடுக்கறவங்க இன்னும் கொடுக்கல. ஆண்டவரே அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? வேண்டாம், எதுக்கு அப்படியே காது கேட்காத மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. சொல்லி அவங்களுக்கு காது இருந்தும் அவர்கள் காது கேட்கவில்லை, அதனால அப்படியே இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு மாட்டா இருக்கிறோம். ஆண்டவர் புதுசா ஒரு பிளானை தருவாரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? வெளியே போய் பாத்துங்கப்பா, ஆளை பாருங்க, பேசுங்க அப்படின்னா, அது நாலு ஆட்களை பார்த்தோம், ஆண்டவர் நாலு பேரையும் ஆண்டவர் கொண்டு வந்தார், நாலு பேர் மூலமாவும் ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்தார். இப்ப ஆண்டவர் வேலை பிளான் தர்றாரு. ஆண்டவர் என்ன பண்ண தருமா சொல்லுவாரு? ஜோமன் ஜோமன், அதான் நடக்கும். ஜெபிங்க, சபை கெட்டுமானிக்காக ஜெபிங்க, அதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்பு வரணும் இடத்துல. அதே போலதான் இங்கே தாவீதுக்கு வேற ஸ்டாட்டிக்ஸ் தராரு, வேற பிளான் தராரு. என்ன பிளான் தராரு வாசிங்க இப்போ. ஆ, நீ நேராய் போகாமல் ஆமே. இந்த இடத்துல எப்படி தெரியுமா ஒரு ரெவல்யூஷன் உண்டாகுது? இவ்வளவு நேரம் ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, யூ கோ ஐ வில் கிவ் இட் டு யூ, நீ போ நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ செய் நான் உனக்கு அதை வாய்க்க பண்ணுகிறேன், நீ செய் நான் அதை பண்றேன், நீ என்ன இடத்துல கேட்டேல அதனால நீ முத போ, நான் உனக்கு அதை வாய்க்க செய்யறேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில தேவையா இருந்தாலும் சரி, நீங்க அதுக்கு முயற்சி எடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணார். இப்ப இங்க என்ன பிளான் மாறுது அப்படின்னா, அந்த பின்னாடி இருக்க பகுதியை வாசிங்க. அப்பொழுது முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பா. ஹல்லேலூயா. தம்பி நீங்க ஐயா அம்மா இங்க நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, அவர் ஏற்கனவே முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் முன்னாடி போய் அடிங்கிறாரு, இப்ப பின்னாடி போய் அடிக்கிறார். என்னப்பா புறமுதுல போய் குத்துற மாதிரி இருக்கு? அப்படி இல்ல சார், ஒரு சில நேரம் ஆண்டவர் கொடுக்கிற பிளான் கரெக்டா இருக்கும். ஆண்டவர் தன்னை முன்னிறுத்தி செய்யும் போது, நாம் அவரை முன்னிறுத்தி செய்யும் போது, அவரை கொண்டு செய்யும் போது, ஆண்டவர் நம்மை கொண்டு செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. பின்னாடி போய் அடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. முன்னாடி போய் நீங்க நினைக்கலாம், ஒருவேளை என்ன காட்டிலே எதிரி வலிமை மிகுந்தவனா இருப்பானோ, அதனால ஆண்டவர் பின்னாடி போய் அடிக்க சொன்னாரு. இல்ல, ஆண்டவர் நம்மை கொண்டு செய்யும் போது, ஆண்டவர் நம்மை புதிதும் கூர்மையும் உள்ள பற்கொலில இந்திரமாய் மாத்தும் போது, நம்ம போய் அடிக்கிற அடி எதிரியால தாங்கவே முடியாது, பயப்படுவான், நம்மளை பார்த்து நடுங்குவான். ஆண்டவர் பாவம் எதிரிகளுக்கும் மனங்கிறவர் தானே, அதான் சொல்ற போய் பொறமண்டல ஒண்ணு வை வாசிங்க. அடுத்த 25 வாசிங்க. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளை இட்ட பிரகாரமே அவன் செய்து. ஆமே.
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம் கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரமே கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரமே அவன் செய்து அதுதான் முக்கியம் அவர் கட்டளையிட்டார் அவர் சொன்னார் அவர் செய்தார்லாம் இல்ல நம்ம கடைசி அந்த பாயிண்ட் அவன் செய்தான் தாவீது செய்தான் தாவீது செய்தனால தான் வாசிங்கக்கா பெலிஸ்தியரை அந்த தேசத்தின் எல்லை வரை மட்டும் முறியடித்திருக்கிறார் அப்ப ஆண்டவர் இந்த வருஷம் ஒரு பிரேக் த்ரூ உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான் அவர் சொன்னதை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறதை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் தாவீதுக்கு கட்டளையிட்டபடி தாவீது செய்தான் அதனால் ஆண்டவர் அவனுக்கு வெற்றி சிறக்க உதவி செய்தார் இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக செல்ல போகிறோம் ஆண்டவரை எந்த சூழ்நிலையினாலும் ஆண்டவரை எந்த அப்பா கஷ்டத்தினாலும் நீ சொன்னதை நான் செய்வேன் நீ சொல்றதை நான் செய்வேன்பா தாவீது எப்படி கீழ்படிந்தானோ அதே போல இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்படியும் போது இதோ நான் போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள இயந்திரமாய் ஆக்குவேன்னு சொன்னது போல ஆண்டவர் உங்களை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் மாற்றுகிறார் ஹாலேலூயா 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 அப்படி இருக்கிறங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீ சொன்னதை செய்கிற ஆண்டவரே மகனாய் மகளாய் என்னை உருவாக்கு உருவாக்கும் ஐயா ஆண்டவரே ஊழியத்திலும் சரி என் அன்றாட வாழ்க்கையிலும் சரி ஆண்டவரே நான் எந்த என் சொந்த விஷயத்திற்கும் சரி ஆண்டவரே என் சுயத்தில் நான் சாராமல் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே அந்த பெலத்த கோட்டைக்குள்ள பெலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருந்து என் ஆண்டவர் சொல்லும்படி நான் செய்யும் போது எனக்கு வெற்றி நிச்சயம் ஓ ரபாபா ஷரியன் தரலபோ ஹalleluya 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 உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் துதி கொஞ்சம் வாயில தரங்க வாயில தரங்க ஆண்டவரே ஒப்பு கொடுங்க ஹalleluya இந்த காலை வேளையில ஆண்டவர் மறுபடியும் நம் சபையிலே நடுவிலே ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மை நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்குவாயின்னு சொன்ன அந்த பிரேக் த்ரூ உங்களுடைய வாழ்க்கையில இந்த கால வேளையில துவங்குகிறது இயேசுவின் நாமத்துல தெருவுல நீங்க நடந்து போகும்போதே ஒரு பிரேக் த்ரூ தெருவுல நடந்து போகும்போதே ஒரு ஒரு திருப்பு முனை ஆண்டு உங்க வாழ்க்கையில கட்டளையிடுகிறார் இதுவரை நீங்கள் இருந்த வாழ்க்கையை மறுபடியும் வாழ போவதல்ல ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார் ஓ ரா பா 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 ஷா ஷேரி அந்தரலபோ ஓ ரா தா ரா தா ரா லபோரி அந்தரலபோ ஹalleluya இதை சும்மா ஏதோ ஏதானோ வந்து போகிற மனுஷர்களுக்கு பேசல ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியம் குண்டினவர்களுக்கு ஆக மாத்திரமே ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியம் உண்டாவதற்காகவே ஆண்டவர் பேசுகிறார் இந்த கால வேளையில ஆண்டவர் சாதாரணப்பட்டவர்களை ஆண்டவர் மறுபடியும் அவர்களுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்துவதற்காக உங்களை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் மாற்றுவதற்கு இந்த அவருடைய பிரசனம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தி ஆண்டவரே நீர் என்னை அப்பா மலைகளை மிதித்து நொறுக்கவும் குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கவும் ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீர் சபை உருவாக்கி கொண்டிருக்கிறது எப்படி ஒரு தாய் ஒரு சின்ன குழந்தையை ஓ ஹalleluya உருவாக்கி ஒரு மனிதனாக தெரிந்து நடமாட விடுகிறார்களோ அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்குகிறார் ஹalleluya 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 அப்படி இருக்கறங்கல எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் எழுந்து நின்று ஓ ஜீசஸ் ஹalleluya 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 தாவீதுக்கு சத்துருக்களை கையில ஒப்பு கொடுத்தது போல இந்த நாட்களிலும் ஆண்டவர் உங்கள் சத்துருக்களை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுப்பார் ஹalleluya ஒரு ஆமென் சொல்லுங்களேன் ஹalleluya
ஏனென்றால் நாம் தலைமுறை தலைமுறையாய் எப்படி தாவீதுக்கு நன்மை செய்தாரோ அதே தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஹalleluya அதே தலைமுறை தலைமுறையாய் நமக்கு அடைக்கலமான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கல மானிரையா முற்பிதாக்கள் ஆராதித்து எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே சொல்லுங்களே தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதித்து இதுவரை உதவினை இனி மேலும் நடத்தும் யெகோவாயிரே அர்ப்பணிப்பின் பாடலாய் நாம் கடைசியாய் பாடி முடிக்க போகிறோம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே இந்த 2023 நீர் என் கூட இருக்கும் போது ஆண்டவரே எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க எனக்கு ஆண்டவரே நீர் பலன் தருவே ஆனால் என்னால ஒன்றும் கூடாதுப்பா என் ஆண்டவரே சுயபலத்தால் என்னால ஒன்றும் கூடாதப்பா ஆண்டவரே எதுவுமே என்னால முடியாதுன்னு சொல்லி இந்த 2 வார்த்தை ஆண்டவரை பார்த்து என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன் உம்மை நான் நம்பியுள்ளேன் சொல்லுங்களேன் என்னால் ஒன்றும் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் சொல்லுங்க ஆண்கள்ல சொல்லுங்க ஐயா உம்மாலே
ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.